தமிழ் மொழி ஒரு அழகான மொழி, செருப்பால் அடிக்கிற மாதிரியான விஷயங்களையே சிம்பிளாக சொல்ல முடிகிற ஒரு அற்புதமான அழகான மொழி தான் தமிழ். பொச்சை மூடிட்டு போயிடு, இல்லைனா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க அப்படிங்கிறத மென்மையாக, ரொம்ப மென்மையாக பின்புறத்தை மூடிக்கிட்டு போயிடு, இல்லைனா மிதியடி பிஞ்சு போயிடும் பார்த்துக்கன்னு ரொம்ப மென்மையாக சொல்ல முடியும். அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. இந்த சிறப்பு உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தனித்துவம் கொண்ட மொழியான நம் தாய்மொழியாம் தமிழில் தத்துவங்களுக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நம்ம ஆளுகளுடைய பேச்சு மூச்சு எல்லாமே தத்துவம் தான். அவன் தலையில் அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான், அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்து சாக போகிறான், அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்னு அர்த்தம் பொதிந்த தத்துவங்களுக்கு தமிழ் மொழியில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இந்த தத்துவங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக நொன்னன் சீமானும் ஓட்ட உடசல் தம்பிகளும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கிறுக்கு கும்பலுடைய கொள்கை கோட்பாடுகள் அரசியலுங்கிறது என்ன, தமிழ் தேசியம்ங்கிற பேரில் நாங்கள் எல்லாரையும் தமிழர்களாக ஒன்றிணைக்கிறோம்ங்கிற பேரில் சாக கிடக்கிற சாதிக்கு சத்தூசி போட்டு அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக பீத்த பெருமை கதைகளை, ஒன்றுத்துக்கும் ஆவாத பெருமைக்கு எறும்பு மேய்க்கிற கதைகளை எல்லாம் சொல்லி அந்தந்த சாதிக்காரங்களை உசுப்பி விடுறது, அதே மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி பீத்த ஐ மீன் மூத்த தலைவர்களை கண்டுபிடிச்ச அவங்களை ஆகா ஓகோ அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லி பில்டப் பண்றது. அவர் யார் தெரியுமா, நம்ம முப்பாட்டை அந்த காலத்தில் வெள்ளக்காரங்களை எல்லாம் எப்படி டீல் பண்ணார் தெரியுமா, வெள்ளக்காரனோட தோலை உரிச்சு அதையத்தான் சட்டை தச்சு போட்டுக்கிட்டு திரிவாரு நம்ம தாத்தா, வெள்ளக்காரனுடைய குடலை உருவி கோவணமாக கட்டிக்கிட்டு திரிவாங்க நம்ம பெரும்பாட்டினங்கள்லாம், அந்த மாதிரி வீர பரம்பரை தெரியுமா நாமெல்லாம் பீத்த கதைகளை சொல்லி அவங்களெல்லாம் உசுப்பேத்தி விடுறது. ஏன்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு திரியறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம். நாங்க தமிழ் தேசியம் பேர்ல தமிழ் குடிகளை எல்லாம் ஒன்றிணைக்க போறோம், தமிழர் அல்லாத குடிகளை எல்லாம் அடிச்சு விரட்ட போறோம்னு என்னென்னவோ சொல்றது. மொத்தத்தில் இந்த கொடூர கிறுக்கு கும்பலுடைய அரசியல் என்னன்னா, கொஞ்சம் ஜாதியை விட்டு நம்ம ஆளுகள்லாம் இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறாங்கல்ல, படிச்சு முன்னேறது, ஏதோ ஒரு வேலைக்கு போய் நாளுகா சம்பாதிக்கிறது, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை வாழ ட்ரை பண்றது மாதிரி வேற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஆளுக தயாராகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு வருமானம் அதை வச்சு ஒரு வாழ்க்கை அதை வச்சு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இழுத்து பழையபடி சாதிங்கிற அந்த பாலுங்கணத்துல தள்ளி அவங்கள பால் பண்ணணும்ங்கறத நொன்னனுடைய நோக்கம், அந்த நாம் தமிழர் கட்சியோட அரசியல்ங்கறதே அதுதான். அப்படி மொத்த தமிழர்களோட குடியையும் கெடுக்கிறதுக்காக நொன்ன வெட்டின அந்த குழியில நொன்னனே விலை பார்த்திருக்கிறாரு, இன்ஃபேக்ட் விழுந்துட்டாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ராமநாதபுரத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நொன்ன என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்க பெரிய அளவுக்கு இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களை எல்லாம் தாம் பக்கம் ஈர்க்கிறதுக்காக பல்லர்களும் பாண்டிய பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்க, பேசுறதுக்கு இனிமேல் வாய் இருக்காத பார்த்துக்கன்னு அங்கே இருக்கிற சோக்கால்டு ஆண்ட பரம்பரை சாதி அமைப்புகள்லாம் நொன்னா நேரடியாகவே வான் பண்ணியிருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற நாம் தமிழர் தம்பிகளும் பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகிருக்கிறானுங்க. அதாவது கட்சி நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தேராது, ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான், நொன்னா இப்படியெல்லாம் பேசுறதும் ஒன்று தான், கட்சிக்கு கருமாதி பண்ணுறதும் ஒன்று தான்னு அவங்க பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து நொன்னனை ஒரு மாதிரி ஆட்டு ஆட்டு ஆட்டியிருக்குது. இப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு தம்பிகள்லாம் களத்தில் இறங்கியிருக்கிறானுங்க. அதாவது பல்லர்கள் மட்டும் பாண்டியர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுமே பாண்டியர்கள் தான். நொன்ன அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார், ஒட்டுமொத்த தமிழ் சாதிகள் அத்தனையுமே பாண்டியர் வகையராக்களுக்குள்ளே தான் வரும், அதனால் யாரும் பாண்டியர் அடையாளத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா கோவிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உருட்டி அதை சமாளிக்க முயற்சி பண்ணியிருக்கிறானுங்க. இதில் ஏன் பல்லர்களும் பாண்டியர்கள் தான் நொன்னன் சொன்னதுக்கு அந்த பக்கம் சோகால்டு ஆண்ட பரம்பரைகள்லாம் கொதிக்கிறாங்கன்னா, அதுதான் ஜாதி சிஸ்டத்தோட பியூட்டியை, ஜாதியோட அதிகாரம்ங்கிறதே அதுதான். அந்த அடையாளம் குறிப்பிட்ட பெயர் அடையாளம் நமக்கு தான் சொந்தம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஜாதிங்கிறது நிலச்சி நிற்க முடியும். அதில் புதுசாக ஆளை சேர்த்திங்கன்னா ஆண்ட பரம்பரைகள் இல்லை, யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. ஜாதியுடைய அதிகாரம்ங்கிறதே அதுதான். எத்தனை தலைமுறையானாலும் எத்தனை நூற்றாண்டானாலும் என்ன மாறினாலும் இந்த உலகமே டோட்டலாக மாறினாலும் ஜாதி பேர் மாறாத அந்த
அந்த ஜாதி அடையாளம் மாறாது. நமக்குண்டான அடையாளம்ங்கிறது அப்படியே தான் இருக்குங்கிறது தான் ஜாதியோட பியூட்டியை. நொன்னே அதில் புதுசாக ஒரு குரூப்பை சேர்த்தா ஆண்டவர் முறைகள்லாம் அடங்குவானுங்களா? அடங்கலை. அதனால தான் கொந்தளிச்சிருக்கிறானுங்க. இப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்னு இந்த பேரை பல்லர்களுக்கு கொடுக்கும் போதே இங்கே இன்னொரு சோக்கால் ஆண்டவர் முறைகள் இருக்கிறாங்க இல்லையா, கொங்கு வேளாளர் கவுண்டர்கள், அவங்களாம் கோர்ட்டுக்கு போனாங்க. எப்படி நீங்கள் அந்த வேளாளர் பட்டத்தை யார் யாருக்கோ கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்க போச்சு? வேளாளர்கள்ங்கிறது விவசாயத்தை தொழிலாக வச்சிருக்கிற எங்களோட அடையாளம், எங்கள் சாதி அடையாளம், அதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் கவுண்டர்கள்லாம் கொதிச்சாங்க. அப்புறம் ரொம்ப நாள் பொங்கிட்டு கிடந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கம்முன் அடங்கிட்டாங்க. ஸோ நொன்ன என்னதான் குடியை கெடுக்கிற நோக்கத்தில் அந்த கதையை சொல்லியிருந்தாலும், அந்த அடையாளத்தை கொடுத்துருந்தாலும், அந்த பக்கம் அது ஆண்ட பரம்பரைகளை டென்ஷன் பண்ணி விடுதுன்னா அது ஒரு வகையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா ஆண்ட பரம்பரைகள் கொதிக்கிறாங்கன்னாவே நாட்டில் நல்லது நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், பறந்துபட்ட மக்களுக்கு அது நல்லதுன்னு அர்த்தம். ஸோ நொன்னம் குடியை கெடுக்கிற ஆளாவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் நொன்னனை மன்னிச்சு விட்டுருவான். நொன்னனை வெளுக்கிறதுக்குன்னே வேற சில மேட்டர்கள் இருக்குதே, அதில் வச்சு வெளுப்போம். அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க. பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும்? பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம், பள்ளத்திலிருந்து விவசாயம் செய்ததால் நாம் பல்லர்கள். நானும் பல்ல, அண்ணன் சீமானும் பல்ல, அண்ணன் ஹிமாயனும் பல்ல, எங்க அக்கா எலுசியும் பல்லச்சுதான், எங்க அண்ணன் முறுக்கேறி திரிஞ்சதுனால முறுக்கன், பாறை மேல படுத்தே கிடந்ததுனால அவங்க எல்லாம் பறையர்கள். இதெல்லாம் பீத்த கதை, அயோக்கியத்தனத்தின் உச்சத்துல சொல்லப்படுற ஒரு அறத பழசான பீத்த கதை, அதையும் விட்டுருவான். இதையெல்லாம் தாண்டி இதுல பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பல்லர்கள் அப்படி அந்த ஜாதி பேரையும் அதோட கொண்டு போய் விவசாயத்தை சேர்த்து ஒரு மாதிரி மொத்தத்தையும் புனிதப்படுத்தி முழு பூசணிக்காய சோத்தல முறை மறைக்கிற அந்த அயோக்கியத்தனம் இருக்குது பாத்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் பேசுவான். அதாவது யாரு விவசாயி? நம்ம ஊர்ல அதுல ஒரு தெளிவு இருக்குதா? அதுலயே தெளிவு கிடையாது. யாரு விவசாயி? நிலம் வச்சிருக்கிறவங்க விவசாயியா, இல்ல விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் விவசாயிகளா? யாரு விவசாயிங்கிறதுல நம்ம ஊர்ல ஒரு தெளிவே கிடையாது. ரெண்டு பேருமே விவசாயிகள் தான் சொன்னா அதை விட அயோக்கியத்தனம் ஒரு விஷயம் உலகத்திலேயே இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருடைய ஜாதிய சமநிலைங்கிறது நம்ம ஊர்ல ஒரே மாதிரி இருக்குதா? ஜாதிய அடுக்குகள்ல நிலம் வச்சிருக்கிறவங்களும் கூலி தொழிலாளர்களும், அதாவது விவசாய கூலி தொழிலாளர்களும் எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறாங்களா? கிடையாது. நிலம் வச்சிருக்கிறவங்க மேலதான் இருக்கிறாங்க, நிலம் இல்லாதவங்க கீழே தான் இருக்கிறாங்க. பண்ணைக்காரன் பண்ணை ஆட்கள்ங்கிற அந்த ஜாதிய படிநிலை இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது, அன்னைக்கும் இப்படித்தான் இருந்தது. இதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இவங்க பொத்தம் பொதுவா எல்லாரையும் விவசாயிகள்னு சொல்றதும், நம்ம முப்பாட்டுங்க அத்தனை பேரும் விவசாயம் பண்ணி அப்படி வாழ்வாங்க வாழ்ந்தாங்கன்னு உருட்டுறதும், கடைஞ்செடுத்த பித்தலாட்டம், கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம், முழுசா ஜாதி கொடூரத்தை அப்படியே மறைச்சிட்டு பழைய இத்து போன ஆண்டான் அடிமை கலாச்சாரத்தை ஒரு மாதிரி புனிதப்படுத்துற முயற்சி தான் இப்படி எல்லாரையும் விவசாயிகள்னு சொல்லி புனிதப்படுத்துறது. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லப்படுற பல்லர்களையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க கிட்டயே பெரிய அளவுக்கு நிலம் கிடையாது. ஏறும் போரும் எமக்கு தொழில்னு பஞ்சு டயலாக் எல்லாம் போட்டு பெருமை பீத்திக்கிட்டாலும் பெரும்பாலான ஆட்கள்கிட்ட நிலம் கிடையாது. கொஞ்சம் பேர்த்துக்கிட்டயாவது நிலம் இருக்குதுன்னா அது இந்த கடந்த 100 வருஷத்தில் வந்த விஷயமா இருக்கும். சோசியல் ஜஸ்டிஸ் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு நிலப்பிரபுத்துவம் எல்லாம் ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டு ஓரளவுக்கு நிலம் எல்லாம் பரவலாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச நிலமாக தான் இருக்குமே தவிர, இந்த சோகால்டு ஆண்ட பரம்பரைகள்கிட்ட இருக்கிற மாதிரி அப்படியே காலங்காலமாக வரி வழியாக பரம்பரை பரம்பரையாக வந்ததெல்லாம் கிடையாது. ஸோ மொத்தம் பொதுவாக எல்லாரையும் விவசாயிகள்னு சொல்கிறத ஒரு பெரிய அயோக்கியத்தனம். இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி முற்றுகை, விவசாயிகள்லாம் டெல்லியை முற்றுகையிடுறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்ததில்ல, அதை பண்ணினது யார்? விவசாய தொழிலாளர்களா? கிடையாது. அவங்க எல்லாருமே நில ஓனர்கள். அதுவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு பக்கமாக டெல்லியில் உக்காந்து அந்த வேளாண் சட்டங்களையெல்லாம் வாபஸ் வாங்க வச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் யார்? அவங்களும் நில ஓனர்கள் தான். விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள்னு அப்பப்போ ஒரு குரூப் வந்து பேசுதில்ல, அவங்கெல்லாம் யார்? எல்லாருமே லேண்டு ஓனர்கள் தான். 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயமே நாசமாக போயிடுச்சின்னு பேசுறதெல்லாம் யார்? அவங்களும் லேண்டு ஓனர்கள் தான். நொன்னா அதே தான் பேசுகிறாரு. ஸோ நொன்னனோட பர்ஸ்பெக்டிவ்ல நிலம் வச்சிருக்கிறவங்களை தான் நொன்ன விவசாயிகளாக பார்க்குறாரு, இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக பேசுவாரா? ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்தால் பெரிய அளவுக்கு பலன் அடைகிறது யாரு? நிலம் இல்லாத கூலி தொழிலாளர்கள் தான். ஆனால் நொன்ன அந்த பக்கம் நில உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே நொன்னன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு. அப்போது விவசாயிகள்ங்கிறதுல நொன்னனுடைய நிலைப்பாடு என்ன?
நிலம் வச்சிருக்கிறவங்கள தான் நொன்ன விவசாயிகளை பார்க்குறாரு. நாளைக்கு நொன்ன ஆட்சிக்கு வந்தாலும் அவர் போட போகிற அந்த ஆட்டு பண்ணையில் ஏற்கனவே இருந்த சோக்கால்டு ஆண்ட பரம்பரைகள்கிட்ட தான் நிலம் இருக்கும். நாமெல்லாம் அவங்க பண்ணையில் புழுக்கை எல்ற கொத்தடிமைகளாக தான் இருக்கணும். அதைத்தான் நொன்னம் சொல்ல வர்றாரு. அட்லீஸ்ட்டு அவங்க சூப்பர்வைசர்களாக இருப்பாங்க, நாம் அதுக்கு கீழே இருக்கணும். அதுதான் ஏற்கனவே இருந்த ஜாதி சிஸ்டம். அதைத்தான் நொன்ன ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தமிழ் தேசியங்கிற பேரில் பேசிக்கிட்டு திரிகிறாரு. இந்த விவசாயத்தை புனிதப்படுத்துறது அப்படியே ஆடு மாடு மேய்ச்சி நம்ம அப்பத்தாலாம் அப்படி வாழ்ந்தாங்க, அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நாம் திரும்ப கிராமத்துக்கே போயிடணும் அப்படின்னு நொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் சேர்க்குறதுங்கிறது வர்ணாசிரம கோட்பாட்டின்படி தான் இந்த இந்து சமூகம் இயங்கணுங்கிற ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியுடைய இன்னொரு வடிவம் தான் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த தற்சார்பு பொருளாதாரம் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நொன்ன வச்ச பிரஸ் மீட்டில் கூட தற்சார்பு பொருளாதாரம்னு அப்படி முழங்கியிருந்தார். தற்சார்பு பொருளாதாரத்தை அமல்படுத்தாத தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. அண்ணன் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள்லேருந்து தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதாரம் தான் அமல்படுத்தப்படும். ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு பணி, இன்னும் பல சீர்திருத்தங்கள் வர இருக்குதுன்னு நொன்ன பெரும் பேச்சு பேசியிருந்தார். அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம், அதுதான் எங்களோட அரசியல்னு பெரும் பேச்சு, பேச்சுனாலும் பேச்சு, அப்படி ஒரு பேச்சு. இது சம்பந்தமாக நொன்னனுடைய தம்பிகள்கிட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா, ஏண்டா தற்கூரி முண்டாங்களா? உங்க நொன்ன 5000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண 50000 ஏக்கர்ல மாட்டு பண்ணையெல்லாம் போட்டு தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளை பொருளாதாரத்தை புடுங்கி தள்ளுறதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்க நொன்னனோட கட்சியை இப்போ தற்சார்பாக நடத்தலாம்ல, அதில் உங்க நொன்னனுக்கு என்ன பிரச்சனை? உங்க நொன்னனுக்கு எல்லாமே தெரியுது. பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடின்றாப்புல, அமெரிக்காவில் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா, கயிற்று கட்டல் 1 கட்டில் 40000 ரூபா, கொட்டாங்குச்சி $10 $800. ஸோ அத்தனைக்கும் அவ்வளவு மார்க்கெட் இருக்குது. அதெல்லாம் உங்க நொன்னனுக்கு தெரியுதுல்ல. அவர் அவரோட கட்சியை தற்சார்பாக நடத்தலாம்ல, முதல்ல அதை செய்யலாம்ல, ஆட்சிக்கு வந்து அதை பிடுங்கிறது அப்புறம் இப்போ இதை பிடுங்கலாம்ல. எதுக்கு எல்லா கட்சி மாதிரியும் பப்ளிக் கிட்ட ஃபண்டு வசூல் பண்ணி நீங்கள் கட்சி நடத்திட்டு தெரியுறீங்க? எல்லாத்துலேயும் மாற்றேன்னு பேசுறீங்க. எதுக்கடா திரள் நிதி திருடுறீங்க? மக்கள்கிட்ட திரள் நிதிங்கிற பேரில் காசு வாங்குறீங்கன்னு கேட்டால் அது எல்லா கட்சியும் பண்ணுறது தானே, எல்லா கட்சிக்கும் காசு அப்படி தானே வருதுன்றீங்க. ஆனால் நாங்கள் தான் மாற்றுங்கிறீங்க. என்ன இது அயோக்கியத்தனம்ங்கிறேன். இப்போ அமெரிக்காவில் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிறது உங்கள் நொன்னனுக்கு நல்லா தெரியும் தானே? உங்கள் நொன்ன அமெரிக்காவுக்கு கருப்பட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் தடை இல்லைல்ல. எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி யார் வேணும்னாலும் அமெரிக்காவுக்கு கருப்பட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ல. ஆல்ரெடி எவனோ அதை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறான். நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்களே கருப்பட்டியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? 1000 கணக்கான டன்களை ஏற்றுமதி பண்ணுங்க, $100,000,000 கொட்டும், அதை வச்சு கட்சியை நடத்துங்க. உங்களை எவன் வேண்டான்னு சொன்னது? எதுக்கு எல்லா கட்சி மாதிரியும் திரள் நிதி திருடிக்கிட்டு திரியறீங்க? அப்புறம் என்ன மயிரில் நீங்கள் மாற்றுன்னு நான் கேட்குறேன். தற்சார்பு பொருளாதாரம் தானே பண்ணுங்க. பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடின்னு உங்க நொன்ன ரொம்ப வருஷம் வளரிட்டு திரியிறாப்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 லட்சம் கோடி தாண்டா தமிழ்நாட்டுடைய பாலின் சந்தை மதிப்புன்னு இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுறலாம். 9 லட்சம் கோடினே வச்சுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பால் பண்ண மாடு வளர்க்குற பெரிய பண்ணையெல்லாம் போடுங்க. அந்த 9 லட்சம் கோடி மார்க்கெட்டில் 1 லட்சம் கோடியை நீங்கள் பிடிங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பல 1000 கோடிகள் ப்ராஃபிட்டே அதில் வரும். புயல் மழை பெருவெள்ளம் மாதிரியான இயற்கை பாதிப்புகள்லாம் வரும்போது நம்ம மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் கட்சி காசை எடுத்து கொடுத்தே நீங்கள் அவங்களுக்கு உதவலாமே? என் உறவுகளுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணாம், அதுக்கு திரள் நிதி தாருங்கள் உறவுகளேன்னு அந்த பக்கம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நீங்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைச்சு கட்சியிலேயே 1000 கணக்கான கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்கிறீங்களே, பாலின் சந்தை மதிப்பு எல்லாம் வச்சு பிச்சு உதறி இருக்கிறீங்களே, அதுலேருந்து காசை அள்ளி எறிகிறாமல ஏன் அதையெல்லாம் செய்யாமல் அந்த பக்கம் தம்பிகள்கிட்ட 1000 கொடு 2000 கொடுன்னு? அதுவும் இந்த எலெக்ஷன்லாம் வந்துட்டால் போதும், நொன்ன மூஞ்சி ஏன் தான் அப்படி பரிதாபமாகுதுன்னு தெரில, அப்படியே பச்சை குழந்தை மாதிரி பரிதாபமாக பார்த்து கொடுங்கடா தம்பி அப்படின்னு என்ன கூந்தலுக்கு உங்கள் நொன்னை கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறாரு. அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, பொருளாதாரம் எங்க இருக்குதுங்கிற விஷயம் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் உங்க நொன்னை எதையும் செய்யறது இல்லை? தாராளமா செய்யலாமே, அதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? உங்க நொன்னை ஆட்டு பண்ண போடுறதை யாராவது தடுத்தாங்களா? யாராவது தடுக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். 5000 ஏக்கர்லையும் 50000 ஏக்கர்லையும் ஆட்டு பண்ணையும் மாட்டு பண்ணையும் போடுறதுக்கு தான் உங்க நொன்னை ஆட்சியை பிடிக்கணும். தற்சார்பு பொருளாதாரத்தை தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்துறதுக்கு தான் உங்க நொன்னை தமிழ்நாட்டோட அதிபர் ஆகணும்னு வைங்க. கட்சி நடத்துறதுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கடைபிடிக்கிறதுல என்னடா பிரச்சனை? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, செய்ய வேண்டியதானே? உங்க நொன்னை 15 வருஷமா வாயிலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர வயல்ல இறங்கவே இல்லையே. ஏன் 4 ஏக்கர்ல கத்திரிக்காய் போட்டாவது எவனாவது பார்த்துருக்கீங்களா? இதை நான் எத்தனையோ தடவை கேட்டேன், பதில் இருக்குதா? உங்க நொன்னனுக்கு முதல்ல விவசாயம்னா என்னன்னு தெரியுமா? திமுக அதிமுக எல்லாம் சாராயம் விற்குது, அது ஒரு அயோக்கியத்தனம்னு பேசுறதுக்கெல்லாம் உங்க நொன்னனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்டையாவது குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை இருக்குது. பாட்டில்லையே அது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம குடிக்காதீங்கப்பா, குடிப்பழக்கம்ங்கிறது நல்லது கிடையாது. இருந்தாலும் இது இன்றைய உலக சூழ்நிலையில இது வந்து ஒரு அடிப்படை மனித உரிமைங்கிற மாதிரி பார்க்கப்படுது, அதனால இதை தடையெல்லாம் பண்ண முடியாது, ஆனாலும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட உங்க நொண்ணங்கிட்ட கிடையாது. உங்க நொண்ணனுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது, விவசாயத்தில் இருக்கிற பிராக்டிக்கலான பிரச்சனைகளை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா விவசாயம் விவசாயம்னு பேசி நல்லா பெரிய அளவுக்கு வயிறு வளர்க்கிறாரு, அவ்வளவுதான். அதோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சம்ங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.